ஹாய் ஹலோ, வெல்கம் டு சௌரி ஐஏஎஸ் அகாடமி ஆல் ஃப்ரம் ஆல் இண்டியா. அன்பான தமிழ் நண்பர்கள் தோழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலான போய் பார்க்கணும்னா ஜென்ரல் நாலேஜ் போய் பார்க்க போகிறோம். அது எதை சார்ந்ததுன்னா இந்திய தேசிய விளையாட்டு மற்றும் இந்தியாவின் புவியியல் ஜியோகிராஃபி இந்தியன் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 அண்ட் TNUSRB-PC அண்ட் போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான பேசிக் பேஸ்ட் ஆன் அந்த சிலபஸை இருந்து நம்ம நிறைய கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டாப் 10 போய் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லியும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்துருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துச்சிடும் கைஸ். மறந்துடாமல் நமக்குளுடைய சேனலோட டெய்லியம் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு லிமிட்டான ஜிபி மட்டும்தான், ஒரு லிமிட்டான எம்பி மட்டும்தான் அது போய் சேரும், தவிர எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு டெய்லியம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ டாப் 10 கொஸ்டின் மட்டும் தான் நம்ம சொல்கிறேன். நான் ஆப்ஷன் வந்து நான் இடையில பிட்வீன் இடையில வந்து உங்களுக்கு 5 செகண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அது கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஆந்திர பிரதேசத்தில் அதிகமாக கிடைக்கும் கனிமப் பொருள் எது? டேஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. கெஸ் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ தோரியம். ஸோ நெக்ஸ்ட், மன்னர் குடாவில் கலக்கும் தென்னிந்திய ஆறு எது? டேஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி காவேரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வைகை, ஆன்சர் சி, ரைட். சாத்தனூர் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. மூன்றாவது ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த க்வெஸ்சன், படித்தவர்கள் எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலம் எது? ஸோ எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, பி குஜராத், சி கேரளா, டி பீகார். சி கேரளா. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நேஷ்னல் லெவலில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் சரி, ஐஐடி அது வேறு, பட் வந்து படித்தவர்கள் எண்ணிக்கை வந்து கேரளாவில் அதிகம். ஓகேவா? ஸோ அதுதான் குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் 5th, அருணாச்சல் பிரதேசத்தின் தலைநகர் எது? அருணாச்சல பிரதேசம். ஸோ ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ, இட்டா நகர். ஓகேவா? சில நார்த் இந்தியா நேம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது யாராலும் சரி, ஆனால் என்னென்னா ப்ராக்டிக்ஸ் பண்ண ஒரு ஒர்க்அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து, சின்னசாமி விளையாட்டு அரங்கம் எந்த ஊரில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மும்பை, பி பெங்களூர், சி கொல்கத்தா, டி சென்னை. ஆப்ஷன் பி பெங்களூர். அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். ஃபுட்பாலா, இல்லை கிரிக்கெட்டா, இல்லை டென்னிஸா, இல்லை ஹாக்கியா? ஸோ ஆன்சர் டி, ஹாக்கி. 8வது ஹாக்கி விளையாட்டில் ஒரு அணியில் ஆடுவோர் எண்ணிக்கை எத்தனை? ஸோ எப்பவுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்போர்ட்ஸ் வராது எனக்கு அது திட்டம் எதிர்த்து எதான்னு சொல்லாதீங்க, எத்தனை பேர் இருப்பாங்க அதையாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதுவே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் காப்பாற்றும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு சி, ஆன்சர் சி. ஸோ 9வது, எந்த விளையாட்டிற்கு மிகப்பெரிய மைதானம் தேவை? கூடைப்பந்து, போலோ, ஹாக்கி, கிரிக்கெட். இது நிறைய பேர்த்துக்கு நல்லா நியூஸ் நல்லா அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து போலோ, இது வந்து குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு விளையாடும். ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், விம்பிள்டன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? விம்பிள்டன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, பி, சி அண்ட் டி. கெஸ் பண்ணுங்கள்.
option A. So right answer is the. So anyway guys, thanks for watching and keep support and subscribe for more videos. So in the video ungalukku pidichirundha mathavangalukku share pannunga. So mudinjala indha oru group la mattum neenga share pannale podum. So aduve engalukku bodhumana alavu dhaan. Okay, so thanks for watching and keep support and subscribe for more videos. Bye and take care. Jai Hind.